இல்லை காய்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் பாருங்க தரமான மூணு கண்டென்ட்டு. துக்கம், துயரம், ஹாப்பி மூமெண்ட்டு அப்படிலாம் இல்லை, ஜாலி மூமெண்ட்டு, துக்க மூமெண்ட்டு, ஃபன்னி மூமெண்ட்டு மூணே ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ண பாருங்கள், தரமான மேட்ச்சு. கமெண்ட் நம்ம டெவலப் ப்ரோ சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அங்கேயே போய் மறக்காமல் புதுசாக பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ராங்க் வீடியோக்கில் போடலாம். என்ன சொல்ல, லாஸ்ட் ஜோனு அலைய பாருங்கள், 12 அலைவு. இந்த இடத்துல படுத்து நான் 4-5 கிளிப்பு உங்களை ஆட் பண்ணியிருப்பேன். அதில் உங்களுக்கு பாதி இது போயிருக்கும், பாதி இது வந்திருக்கும். என்னடா போய் வந்துருக்கும்னா, ப்ளேஸ்மெண்ட் பிடிச்சிருப்பேன் இல்லை கம்மியாக ப்ளேஸாக இருக்கும். ஆனால் இந்த மேட்ச்சில் நடந்ததே வேறு. என்னென்னு போய் நான் சொல்ல மாட்டேன், இவன் ஸ்கிப் பண்ண பாருங்க, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் காய்ஸ். மொத்தம் 3 கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து த்ரில்லிங் மூமெண்ட் காய்ஸ், த்ரில்லிங் மூமெண்ட்டு. மேலே படுத்துட்டாங்க ரெண்டு பேர் தான் இருக்கும். அலைவு பாருங்கள், 10 அலைவு இருக்கான், எல்லா பூரும் அடிச்சுட்டு நாடுறாங்க. இதில் நான் யாரை அப்ளை பண்ண வச்சுருக்கேன், மொத்தம் 3 ரிஜினல் பிளேயர். நான் ஒன்று, எஸ்கே பச்சை தமிழன், ஜான் கேமிங், இன்னொருத்தர் டீம் மேட் ஒருத்தர், அவர் கிராம மாஸ்டராக இருக்கார். மொத்தம் 3 ரீஜியனு. இப்போ அந்த எண்ணெய் வண்ணை மட்டும் பாருங்க, மேலே படுத்துட்டேன். 3 கில்லு தான் பண்ணியிருக்கேன், கில்லும் பண்ணல. இதுக்கு மேலே ஏன்னா ஜோன் ஓப்பன் ஜோன், என்னால் எங்கூட கவர் பண்ணியது. நான் இப்போ வந்து நான் டீம்மேட்டோட பாயிண்ட் காண்டி ஆடிக்கிறேன். டீம் மேட்லாம் கில் அடிச்சிட்டாங்க, நான் இன்னும் கில் அடிக்கல. சரி, நமக்கு நம்ம டீம் நம்ம ஹீல் டேமேஜாக எடுத்தாச்சு, நமக்கு 3 கிலோ அடிச்சாச்சு. சரி, பிளேஸ்மெண்ட் பிடிப்போம் அப்படின்ட்டு நான் டீம்மேட்டுக்கு பாயிண்ட் காண்டி நான் மேலே ஆடி மேலே படுத்துட்டேன் பிளேஸ்மெண்ட் பிடிக்கிறதுக்காண்டி. சரி, மேலே படுத்துட்டு பார்த்தா கீழே பரவாயில்லாம் ஃபைட் ரொம்ப செம்ம நடந்துகிட்டே இருக்குது. அப்போ ஜான் கேமிங் வந்து நாக் பண்ணிடுவாங்க, மொத்தம் 3 அவுட்டு, டோட்டல் லாஸ் அவுட்டு. நான் மட்டும்தான் இருக்கேன் மேட்சில். நான் வாங்க வந்து நின்றுக்கிட்டு பார்ப்பாருங்க, பியூர் மண்டேல அடிச்சு 8 அடிச்சு முடிச்சுட்டேன். 8 21 போனுச்சு, ஆனால் எப்படியும் மண்டேல அடுத்து முடிச்சுட்டேன். நான் பயந்துட்டேன், அந்த ஆத்தி ஊசி ஊற்றி எழுந்திரிச்சு வந்துடுவானா என்னோட கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அப்புறம் எப்படி கில்லு வந்துச்சு, அப்போ 4 கிலோ வந்துச்சு, இன்னும் ஒரு 2 கில்லு பண்ணால் போதும், ஃபுல் ப்ளஸ்ஸாக இருந்தால் சாமி அப்படின்ட்டு நான் மேலே பதட்டதே படுத்துருப்போம். பார்த்தீங்களா எப்படி கிடக்கிறாரு, நகரவே இல்லையே, பாடி ஸ்க்ரீன் மட்டும் தான் நகரும், மற்றபடி மற்ற எல்லாமே அப்படியே தான் நின்றுக்கிட்டு இருக்கும். நான் மேலே நின்று படுத்துட்டேன், பார்த்தா கீழே ஃபைட் நடந்துச்சு. அப்போ டிவிலாம் குதிச்சுட்டு அப்புறம் அந்த பக்கம் போயிட்டான் போகிறோன்னு. பார்த்தா ரெண்டு பேருமே சோழ சோழ பீஸ் நான் பொறுமையாக இறங்கி எங்கிட்ட பொறுமையாக நின்றுட்டேன். சரி, ஃபைட் பண்ணிக்கிட்டு காசு பண்ண மொத்தமே குரோவாட்ட கலந்துருந்தான். அவனுக்கு மண்டையில் அடிச்சு நாக் பண்ணிட்டேன், நாக்காரன் பார்த்தா ஊசி ஊற்றிருக்கான். சரி, ஊசி ஊற்றிட்டு ஊசி எடுத்து முடிச்சு விட்டேன். இந்த இடத்த இப்போ இந்த இடத்த ஸ்கிப் பண்ண பாருங்க, இந்த இடத்த கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண பார்க்கணும், பார்த்தே ஆகணும். பார்க்கணும், நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா பார்க்குறீங்கன்னா இப்போ 1v1 அவன் பக்கம் பக்கம் ரஷ் பண்ணி வந்து இபி கார்டு வச்சு அடை கொடுக்குறான். இல்லையே, நானும் ஃபஸ்ட்டு ஒரு அடி எடுப்பேன், நாக்க மாட்டான். அடுத்து பின்னாடி திரும்பி அடிக்க பார்க்கலாம், ஓடி போயிடுவான். அதை பார்த்தா என்னை ஹெச்பி வந்து திட்டுருக்கேன்னா வெறும் 124 தான் இருக்குது, எனக்கு மெடிக்கல் போட விடல. அடுத்து ஒரு அடி அடித்தேன், ஒழுங்காக போடல, அவனு அடித்தா ஒழுங்காக போட. பார்த்தா லேண்டர் போட்டு அவன் நாக்க ஹெல்மெட் ஆகிட்டான். பார்த்தா என் ஊற்றி இருந்துருக்கு, நான் பார்க்கவே இல்லை. பார்த்தா பூயான் காமிக்குது செம்ம இதுவாக, எனக்கு சிரிப்பாக போச்சுட்டு போ பூயா அவர் போய் நான் கடந்து கத்திட்டேன். டீமெல்லாம் கடந்து ஐயா என்ன அப்படி பாரியான்னு சொல்லிட்டு டீமெல்லாம் கடந்து சிரிக்கிறாங்க. காசு இந்த கிளிப்பு எப்படி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது இப்போ தான் காசு நடந்தது, காலில் தான் அது மேட்ச் வின் பண்ண சோரில் எடுத்தது. நீங்கள் பாயிண்ட் கூட பார்த்துங்க, 27 பாயிண்ட் தான் இருக்கேன். வீடியோ அப்லோட் பண்ணும்போது 28 மேன் போயிருப்பேன். சரி, வாங்க அடுத்த கிளிப் பார்ப்போம். இந்த கிளிப்பு என்னென்னு வச்சுங்க, என்ன சொன்னீங்க கமெண்ட் பண்ணிங்க, ஜோன் சிரியன் நான் பண்ணிக்க அப்படி பண்ணு. இதில் வேறு மாதிரி நான் சொன்னது நல்லா புரிஞ்சுங்க, வெறும் ஜோன் சிரியன் மட்டுமே பண்ணி 11 கேடு ரேட்டு. நல்லா கேடு பார்த்துங்க, 11 கேடு ரேட்டு 403 மேட்சுமே ஜோன் சிரியன் தான். ஒரு மேட்ச் கூட அட்டாக் கிளே இல்லை, எல்லாமே ஜோன் சிரியன். இது ஏன் கேட்டு பாருங்கள், இது 12 கேடு ரேட்டு. இந்த இதுவே பாருங்கள், ஹெல்ப் அப்ஸ் பாருங்கள். இது வந்து நான் அட்டாக் ஆடி ரேங்க் பூஸ் பண்ணி எத்தனை 1838. இது வந்து டீம்மேட் நாக்கான மட்டும்தான் இந்த பாயிண்ட் ஏறும், நம்ம நாக்கான மட்டும் அதுக்கு தனி பாயிண்ட். அது வந்து நாங்கள் ஸ்டாம்ப் புஷ் பண்ணுறது ஏற்றுறாங்க. இவர் வந்து வேறு எத்தனை மேட்ச் பாருங்கள், 151 தான், ஏதாச்சும் 400 மேட்ச்சு 151 தான் ரிவே பண்ணியிருக்காப்பில். அதுவும் சம் டைம்ஸ் மட்டும் அந்த பாயிண்ட் எடுப்பாப்பில், அது பாட்டில் இப்போ தான் மற்றவரை ஃபுல் அட்டாக. நீங்கள் பார்த்துங்க, வெறும் ஜோன் சிரை மட்டுமே பண்ணி 11 கேடு ரேட்டு ப்ளஸ் ரீஜிஜி ரீஜிங் ப்ளஸ் கிராண்ட் மாஸ்டர். ஓகேவா, சரி வாங்க நம்ம இந்த கிளிப் பார்ப்போம். இந்த கிளிப் என்ன வச்சுங்க, சோதனைகள் தொடர்ந்து 17 மேட்ச்சு போய் அடிச்சோங்க. 17 மேட்ச் பூயா, அடுத்து ஒரு மேட்ச் டாப் 4, அதுக்கடுத்து 3 மேட்ச்சு பூயா. 21 மேட்ச்சில் 20 மேட்ச் பூயா. இது வந்து என்னோடய 1000வது மேட்ச். எத்தனை மேட்ச், 1000வது மேட்ச், 990 மேட்ச் போட்டேன். 1000வது மேட்ச் போகிறோம், சேஃப்டி ஆகும் போகிறோம்னு சொல்லிட்டு நல்ல பிளேயர் ஆப்பி சென்று பிடிச்சி ஆடலாம் போனால் டீம் எடுத்து மிஸ் ஆகலை. மிஸ் ஆனால் அவர் வந்து அங்கே நாக் ஆகிட்டாப்புல, நாக் ஆனால் சரி நம்ம ஹீல் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு நான் பிளான்டேஷன் போனேன். இந்த இடத்துல நாங்கள் பண்ண மிஸ்டேக் மட்டும் பாருங்க. சரி சரி, டீம் ஆட்டோ பேசி ஹீல் பண்ணிட்டு நாங்கள் சக்கு நாங்கள் சென்று சொன்னுக்கு நாங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறாங்க, வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ டீம் பட்டரை வந்து நான் ஹீல் பண்ணி விட்டேன். இங்கே வந்து மேலே வந்து எனிமி இருந்தால் இங்கிட்டும் எனிமி இருந்தால் சரி இங்கிட்டு அடிச்சுக்கிட்டாங்க. சரி நானும் ஸ்லோவால் பிரேக் பண்ணி அடிக்கிறேன், வந்து க்ளோவால் பிரேக் பண்ணி ஆனால் அடிச்சிட்டாங்க. இப்போ கில்லை அடிச்சிட்டாங்களா, இப்போ அலைய மட்டும் பாருங்கள், 2 ஜோனு 40 அலைவு.
40 அலைவு சேரம லூட்லாம் எனக்கு பக்கா வரஞ்சு கேஸ் லூட்லாம் எனக்கு குறைய சொல்ல தேவையில்ல எல்லாமே மூணு சிப்பாக போட்டு வந்துட்டேன் எம் 10 மூணு சிப்பு கிடஞ்சி எல்லாமே நல்லா லூட்டு பக்காவான லூட்டு நாங்கள் எங்கே நாங்கள் எப்படி நாங்கள் இந்த இடத்த மிஸ் பண்ண என்ன புரியல இப்படி பாருங்கள் வீடு என்ன நடக்க மட்டும் பாருங்கள் எனக்கே ஒரு மாதிரியாக போச்சு ஏன்னா இவ்வளோ தான் மைண்டே எனக்கு இருவாச்சு நான் ஐடியை மாற்றிட்டு போயிட்டேன் ஓ அப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு ஐடி பக்கமே நான் வரல இப்போ தான் நான் டீம் வந்து நான் ஹீல் பண்ணிட்டேன் ஹீல் பண்ணுறேன் மேலே ஒருத்தருந்தான் இப்போ எனக்கு நல்ல டேமேஜ் கொடுத்தேன் நான் சாகவே இல்லை சார் நான் வால் போட்டு பேக் அடிச்சுட்டு பேக் அடிச்சு முன்னிட்டு போட்டேன் பாருங்க மேலே வந்து டீம் வந்து டவுன் ஆகிட்டாப்பில் இந்த இடத்துல நான் எப்படி நாக்காவே என்னன்னே புரியல சரி டீம் மட்டும் நாக்கிட்டு அவன் அழுத்தலாம் போயிருந்தேன் பாருங்க பின்னாடி இருந்தால் பின்னாடி அழக்கணும் சரி இந்த பக்கம் தவி அடிக்கிறான் மொத்தம் அவன் அடிச்சு வந்து பவரை போட நல்லா குறைச்சுட்டான் குறைச்சி சொல்லி எனக்கு அச்சு பாருங்க 50 GB 40 GB வந்துருச்சா இப்போ அந்த மூணில் உட்காந்தே நான் வால் போட்டு வால் போட்டேனா பாருங்கள் கரெக்டாக நான் வால் போட்டேன் பாம் மேலே குக்காகுது பாருங்கள் பாம் மேலே குக்காகுதா இங்கே நான் எப்படி நாக்கான எப்படி இங்கே பாம்பு வந்துச்சு எனக்கு ஒன்று புரியவே இல்லை கை இந்த இது எப்படி பாம்பு வந்துச்சு இந்த ஓட்டிலேருந்து எந்த பக்கமும் பாம்பு வரல நான் நாக் ஆகிட்டேன் சோனை பாருங்கள் ரெண்டாவது ஜோனும் அலை வந்து 32 எனக்கு பக்கு பக்கு ஆகி போச்சு எனக்கு இந்த இடத்துல ஏன்னா ஸ்டீமெண்ட் வந்து ஒரு ஆள் நான் ஹீல் பண்ண அழுது இருக்காப்புல இவன் பத்தாவதுக்கு இருக்கிற காண்டில் இவன் வேறு எமோட் பண்ணி எனக்கு காண் கேத்திட்டான் இந்த இதில் எப்படி பாம்பு வந்துச்சு எனக்கு எனக்கு ஒன்றுமே புரியலை காசு எனக்கு ஒன்றுமே புரியலை சரி பார்த்தா டீம் மட்டும் ரெண்டு பேர் இருந்தாப்புல இந்த இடத்துல ஏன் மிஸ்டேக் தான் காசு இவர் மேலே நின்று சரியே பண்ண சொல்லியிருப்பேன் சரி அப்புறம் அங்கே பிங்க் பண்ணி மிஷன் இருக்கு நீ ரெண்டு ரூபா பண்ணு சொல்லிட்டு நான் தான் டீம் எடுத்து போச்சேன் இந்த இடத்துல நான் பண்ண மிஸ்டேக் தான் இருந்தாலும் கொஞ்சம் காண்டாத்தே இருந்துச்சு நான் அவரை மேலே போச்சு பாட அப்படியே மேலே ஏறி ரைட்டில் மூவ் பண்ணி கீழே மூவ் பண்ணி கூட அவர் ஹீல் பண்ணிப்பார் நான் தேவையில்லாம போய் பார்த்துக்கலாம் அப்புறம் அதில் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நானும் டீம் மேட்டை சொல்லிட்டு நான் ஹீல் பண்ண போய்கிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து இப்போ போயிட்டு தான் டீம் மேட்டு போய்கிட்டு இருந்தார் சரி போக 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 வந்து நான் கொஞ்சம் ரொம்ப அவசரப்பட்டேன் சார் நான் எல்லா விட சொல்லுவேன் பொறுமையாக தான் மேட்ச் வின் பண்ணணும் இந்த இடத்துல நான் பொறுமையாக நான் இழந்துட்டேன் ஏன்னா நான் எமோட் பண்ண கழுப்பு வந்து அவனை ரிவெஞ்ச் எடுத்தான்னு சொல்லிட்டு நான் அந்த மைண்ட் செட்டில் இருந்தேன் இப்போ ஹீல் பண்ண ஓட பாருங்க முன்னாடி ஒருத்தன் வருவான் சரி லெஃப்ட்டில் வள மொத்தம் லெஃப்ட்டில் ஒருத்தருப்பான் பத்தாம் இடத்துல 4 பேர் ஸ்குவாட் வைப்பு அலைய பாருங்கள் 32 மூணாம் ஜோனு என்ன அடுத்து நீங்களே பாருங்கள் எவ்வளோ மைனஸாக நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள் 26 நேற்று 74 மைனஸ் மனசே விட்டுட்டேங்க கர்மம் மண்டைக்கு ஏறிச்சு ஒரு மணி நேரம் வேஸ்ட் தான் எனக்கு விளாண்டதே ரொம்ப கொஞ்சம் ரொம்ப இதுவாக போச்சு உங்களோட பொறுமை இல்லையே போச்சுன்னு சொல்லிட்டு கடுப்பாயிடுச்சு எனக்கு தெரியுங்க இது வந்து துக்க மூமெண்ட்டு இது ஃபன்னி மூமெண்ட்டு நான் ஹீல் ஆகி இறங்கிட்டேன் இவர்த்தன் ஹீல் பண்ணிக்கிட்டேன் ஒரு பாட்டில் ஆகி தான் ஹீல் பண்ணிக்கிட்டேன் அவன் மேலே உட்காந்துட்டு வருட்டி இப்போ கீழே கிடந்துட்டு என்ன ரிவே ஆகும் அவனும் அரை மணி நின்றுக்கிட்டே இருப்பான் பாருங்க எவ்வளோ நேரம் நிற்பான்னு பாருங்கள் நான் மேலே நின்றுக்கிட்டே இந்த இறக்கவே இல்லை அவனை பார்க்கவே இல்லை அவனும் சுற்றுறான் சுற்றிக்கிட்டே இருக்கான் பாருங்கள் ஒரு முழிப்பான் என்ன இவ்வளோ இவ்வளோ நேரம் ஈழ ஆகலை இல்லை அவனை பார்க்கவே இல்லை கேச அவன் அவன் கீழே கடந்து பார்த்துட்டே இருக்கான் ஐயோ என்னடா ஈழாம என்ன டீமெட்லாம் கிடந்து அப்படி ஷாக்காக இருப்பான் இவனும் பார்க்குறான் என்னென்ன பார்க்குறேன் க்ளோட உடச்சு பார்க்குறான் உட்காந்து பார்க்குறான் நிமிந்து பார்க்குறான் படுத்து பார்க்குறான் உட்காந்து என்ன என்னென்னமோ பண்ணி பார்க்குறான் ஆனால் ஈழ மட்டும் ஆகலை அவன் நினச்சிட்டு இருக்கான் நான் மேலே நின்று சிரிச்சுட்டு இருக்கேன் அப்புறம் ஓடிட்டான் அந்த ஜோனை பாருங்கள் ஃபஸ்ட்டு ஜோன் தான் ரொம்ப சுற்றிக்கிட்டே நான் இனிமேல் ஓடல இனிமேல் தான் ஓடுவான் பாருங்கள் ஓட்டானா ஓட்டு டேமேஜ் கொடுத்தேன் ஆள் இது இல்லை அப்புறம் அவனை அடிச்சு முடிச்சுட்டேன் காய்ஸ் இந்த வீடியோ எப்படி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம 20K போகிறோம்